அப்பா உங்களுக்கு எப்படி தோணுது? ஃபீல்லாம் ரியலாக இருக்குது, ஆனால் வலிக்கல. ஏன்னா இங்கெல்லாம் சதிரிச்சு. அவ்வளோ தான், எல்லாமே டம்மி தானே நம்ம தமிழ். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. இதில் நீங்கள் இதில் எது இதெல்லாம் டம்மின்னு நினைக்கிறீங்க? இந்த கப்பு, சாசரு, ஆஸ்ட்ரே, இதோ இந்த டம்ளரு, ஆ இதோ இந்த டம்ளரு. இது லைட்டாக கொஞ்சம் அழுத்துங்க. கண்ணாடியே இதுவா? ஆ, கீழே இந்த கண்ணாடியா? ஆ, நான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகல, இது இவ்வளோ. கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் பீசஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நிஜமாலே ஒரு கண்ணாடி துண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ கையில் இருக்கக்கூடிய அந்த சில்லு சில்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. லியோ படத்தில் ஃபஸ்ட்டு செட்டே நம்ம வந்து அந்த ஃபைட் தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது தான் நீங்கள் இங்கே பார்க்குற ஐட்டம்ஸ். அந்த கரு கரு கருப்பாய் அந்த சாங்கு, அந்த சாங்குக்கு வரதுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் இது. ஓ, இதெல்லாம் இது எல்லாம் சாக்லேட் காஃபி. ஓ, இது சாக்லேட் காஃபி கப்பா இதா? ஓகே, இதில் தான் கலக்கி ஊற்றிக்கிட்டு இருப்பார். ஆமாம் ஆமாம், இது வந்து டேபிளில் இருக்கும், இதுதான் எடுத்து அடிப்பார் சார். ஓகே, இது எடுத்து அடிப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய இருக்குமே, கப்பை வந்து வாயில் வச்சு டம்னு அடிப்பார். அது எல்லாமே எல்லாமே இந்த மாதிரி கப்ஸ் தான். இந்த மாதிரி கப்ஸ் தான். ஆமாம், இது எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்ற ஒரு மெட்டீரியல் போட்டாங்க, அதுதான் அதோடைய ஸ்பெஷல். ஓகே, ஸோ அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து அடிப்படும் நமக்கு. இதில் வந்து எந்த விதமாக அடிப்படும் அப்படின்றது நம்ம பயப்படுத்தாது. ஓகே, ஆனால் இது வந்து அடித்தா வலிக்கும், ஆனால் காயங்கள் ஏற்படாது. காயங்கள் ஏற்படாது, காயங்கள் ஏற்படாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ரஷ் பண்ணிங்கனாலே அது உடஞ்சிரும். இது பிடிச்சனே கையில் வந்துருச்சு, அவ்வளோதான் அதனுடைய. ஒரு படத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸ் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு அதுக்கு வந்து நம்ம டெம்பர்ட் கிளாஸ்னு சொல்லுவோம், சுகர் கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து ஒரு பாம் வச்சு உடைச்சோம்னா தூள் தூளாக போயிடும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்துட்டு இது வந்து நார்மல் கிளாஸ் தானேன்னு சொல்லி கையில் பிடிக்க போய் எங்கள் கை ஃபுல்லாக எங்களுக்கு ஆகிடுச்சு, அடிபட்டுடுச்சு. ஓகே, அப்போ தான் தெரிஞ்சது டெம்பர் கிளாஸும் சேஃப் கிடையாது. ஓகே, அதை யூஸ் பண்ணுற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து பயன்படுத்திட்டு. பிடிக்கும்போது கை கிழிஞ்சிடும். நிச்சயமாக அது நீங்கள் தொடும்போது அது வெடிக்கும்போதே உங்கள் கையெல்லாம் கிழிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டண்ட்டில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த விஷயங்களை கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது. இன்னொரு தடவை நம்மளை பிடிக்க சொன்னால் நமக்கு அடிப்படக்கூடாதுன்றதுக்காக ரெடி பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். இது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணிங்க இது? நாங்கள் 2009 வந்துட்டு இது ஆர்என்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 2009 2016 வரைக்கும் இதனுடைய ஆர்என்டி கண்டினியூ ஆச்சு. அப்போ வந்து 75% 7 வருஷம் இல்லையா? 8 வருஷம் ஆர்என்டி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து ஆர்என்டி ஃபினிஷ் ஆகலை. சில இந்த மாதிரி கிளியர் கிளாஸஸ் வந்து அப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிளியராக டிரான்ஸ்பரண்டாக கிடைக்கல. இந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட 2020 தான் வந்து எங்களுக்கு இதை நாங்கள் ஃபைனல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உட்காந்து வேலை செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைனான அவுட்புட் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? இந்த மாதிரி கண்ணாடி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்துட்டு வலிமைக்கு போய் யூஸ் பண்ணோம். வலிமைக்கு? ஆமாம், அஜித் சார் வந்து டைரெக்டாக உடைச்சிருப்பார் அவரே. ஆஹா, அதே மாதிரி பிக் பிரதர் மலையாள படத்தில் வந்து மோகன்லால் சார் வந்து இது பிரேக் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் இனிமி படத்தில் வந்துட்டு ஆர்யா சாரும் உடைச்சிருக்காங்க, விஷால் சாரும் உடைச்சிருக்காங்க.